ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனிமீஸ். இந்த வீடியோவில் வந்து நருட்டோ ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. ஷிப்புடன் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அது எப்படி இருக்குது, வாய்ஸ் நல்லா இருக்கா, இல்லை எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைவாகவே நம்ம ட்ரெய்லரை பார்த்து கமெண்ட்ஸை கொடுப்போம். ஓகேவா? நேத்தே விட்டுட்டாங்கடா. நேத்தான் விட்டாங்க. சரி, ஓகே, பாப்போமா. இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் நாம நினைச்ச எதுவுமே நடக்காது. யார் வாய்ஸ்? நம்ம இட்டாச்சி. இட்டாச்சி வாய்ஸ் அது? அப்படிதான் எனக்கு தோணுது. தமிழ்ல பாத்தியே இல்லடா. டேய், ஹிட்டாச்சி வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, இதுதான் வாழ்க்கையோட உண்மை. அதை சீக்கிரம் புரிஞ்சுப்பாக்கி தானே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான். என் வாழ்க்கையே மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அது எனக்கு செட் ஆகல. ஓகே, அதுக்கப்புறம் காரா வாய்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது கிளாசிக்கில் இருந்து அப்படியே அது எடுத்து வந்துருக்காங்க. ஏன்னா நம்ம காரா வந்து ஒரு பேஸ்மெண்ட் வாய்ஸ்லேருந்து பேசுவான், இது மாதிரி தான் பேசுவான். அது வந்து கரெக்டாக இல்லை, மேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கண் கரெக்டாக வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, அப்புறம் வேற யாரு வாய்ஸ் இதில் வந்துச்சு? வேற நருட்டோ வாய்ஸ் வந்து எனக்கு அப்பயும் போலதான். எனக்கு என்ன இந்த வந்து ஏய், நருட்டோக்குமே பர்ஃபெக்டாக இருக்குடா. அவனுக்கு அந்த வாய்ஸ் சேர் வச்சுக்க எனக்கு அது செட் ஆகாத மாதிரி தோணுது. ஜாப்பனீஸை விட வாய்ஸ் வாய்ஸ் நல்லா இருக்கு. அது ஓகே, எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கு. ஓகே, இது யார் வாய்ஸ்? பாம்பு மாதிரி வெளிவந்து ஹீடான் 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 ஓகே, இல்லை வேற லெவலில் இருக்குடா. பாம்பு மாதிரி வெளியே வந்து உன் குரவழியை கடிப்பண்டா, வேற லெவலில். கொஞ்சம் என்ன புடிச்சிருக்கு இருக்குல்ல, எனக்கும் ஒரு ஜாப்பனீஸ் கூட சிங்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இது பொம்மை படம் பார்க்குற மாதிரி இருக்குது. வெளியவா அது என்னது, இந்த ஹீமேன் வருமே, ஹீமேன் கோட்டை அது மாதிரி இருக்குது. சரி, ஓகே, வாய்ஸ் ஓகே. ஓவிட்டோக்கு எடுத்து வந்து வச்சிருக்கீங்க. மினாட்டோக்கு எதிதா நினைக்கிறேன். நல்லா கவனிச்சா இல்லையா? இங்க ஒரு நாய்
நைன்டெயில்ஸ். நைன்டெயில்ஸ் நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சு. ஒரு புள்ளைக்கு தகப்பனாயிட்டா அவன் வந்து வயசானவன். இந்த வாய்ஸ் இங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல, நீயும் நானும் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அவெஞ்சர்ஸ்ல எவனும் ஒரு வாய்ஸ் ஒருத்த மாதிரியே இருக்குடா, செம்மையா இருக்கு. இந்த ஒரு ஒரு இந்த பெயின் வாய்ஸ்க்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, எப்படி சொல்றது, ஃபீல் பெயின், அக்செப்ட் பெயின், அந்த 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 ஒரு டோன் இதுல மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா வந்து அந்த டைலாக் எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபீல் பெயின், அக்செப்ட் பெயின் தமிழ்ல எப்படி வரும் நினைக்கிறேன், தமிழ்ல எப்படி வரும் நினைக்கிறேன், தமிழ்ல வலிய உணர்வு, வலியை ஏற்றுக்கோ, அப்புறம் வலியோட வாழ், வலியோட வாழா வாழு, அப்புறம் அல்மைட்டி புஷ், அல்மைட்டினா வந்து சர்வ வல்லமை அழுத்தம், புஷ் சர்வ வல்லமை அழுத்தம். எனக்கு தெரிஞ்சு அந்த ரேலக்கு மட்டும் இங்கிலீஷ்லேயே சொன்னால் பரவாயில்ல, எப்படி ரசாயன சுரிக்கும் அப்படி சொல்லி. இல்லை இல்லை அது சொல்ல முடியாது, எல்லாம் தமிழ் இல்லை அது அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அப்படி சொன்னால் அந்த இடத்துக்கு மேட்ச் ஆகாது. அதனால ரசாயன சுரிக்கன் ஷேடோக்லான்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி இது சொல்லலாம், சொல்லலாம், ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே. அந்த மாதிரி சொன்னால் ஓகேவாக இருக்கும், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். பார்ப்போம், பேசு இப்போ பேசு. இந்த வாய்ஸ் பெயின் வாய்ஸ் எப்படி இருக்கு, நல்லா தான் இருக்கு. எனக்கு என்னமோ ஒரு 100% ஓகே மாதிரி தோணுது, ஏன்னா எனக்கு எனக்கு இருக்கிறதுல இப்போ பெயின் வாய்ஸ் தான் பிடிச்சா இருக்கு. பெயின் வாய்ஸ் குறை வச்சானுங்கிற அவ்வளோதான் ஃபேன்ஸ் டிசப்பாயின்ட். டப்பு ஏதோ ட்ரெய்லருக்கோசரம் அவசரத்தில் பண்ணி போட்டாங்களோ, இல்லை வந்து உண்மையான எபிசோட்லேருந்து எடுத்து போட்டுருக்காங்களோ தெரில, வெயிட் பண்ணி போவோம் எப்படி இருக்கு பாப்போம். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. இந்த உலகத்துக்கு வலினா என்னன்னு அது பாரு, தமிழ்ல வந்து லைட்டா அந்த கிரிஞ்சாவே, எப்படி சொல்றது, கிரிஞ்சா இல்ல, வேற ஒருத்தன் பேசியிருந்தாலும் கன்ஃபார்ம் கிரிஞ்சாதான் இருந்திருக்கும். பட் இந்த வாய்ஸ் உண்மையாலுமே அப்படி தெரியல, வேற லெவல்ல இருக்கு உண்மையாலுமே. இப்ப சக்குரை கத்துவா நருட்டோ, அது பாப்போமா. ஓகே கரெக்டா இருக்கு. ஒரு சின்ன பையனுக்கு அந்த ஒரு இது மாதிரி கரெக்டாக இருக்குது. ஓகே, பார்க்காதவங்களுக்கு புதுசாக இருக்கும், கிளாசிக் தமிழில் பார்க்காதவங்க, பார்த்தவங்களுக்கு நல்லதாக இருக்குது. இது கொஞ்சம் அப்படியே இன்னாட்ட வயசு லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிளாசிக்லேருந்து லைட் அப்படி சொல்ல நல்லா இருக்கா இல்லையா, நல்லா இருக்கு. ஏ நீ கிளாசிக்ல இன்னாட்ட வாய்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குண்டா, நல்லதா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் ஈனோ வாய்ஸ் அந்த ஸ்டார்டிங்ல சென்சி, அது எனக்கு பிடிக்கல சத்தியமா. ஓகே, சாக்குரா வாய்ஸ் அந்த சம்மன்னிங் நருட்டோவை சம்மன் பண்ணுவாள், சம்மன் பண்ணல சும்மா கூப்பிடுவா, அந்த இது நல்லா இருந்துச்சு. இப்போ இனாட்டா வந்து பேசுறது நல்லா இருக்கு, வேற லெவல் இருக்கு. பேசுறவர் யார் அப்படின்னா மாதராவா தான் இருக்கும் நினைக்கிறேன். தமிழ்ல வந்து இட்டாச்சி வயசா மாதரா வயசா இது, இது இனி இதுதான் உங்க நிதர்சனம். இல்ல இட்டாச்சி வந்து கிளாசிக்ல அப்படி பேசிருக்க மாட்டான், அதனால மாதரா வயசு தானே இது, என்னமோ சொம்புக்குள்ள இருந்து கத்துற மாதிரி. சரி ஓகே, ஆனா மாதரா வயசுலாம் ஓகே, அது டோன் மேட்ச் ஆகுது உண்மையிலுமே. அந்த இது அந்த கதோம் யோகமேக்கியோ அப்படின்னு பாருல மாதரா ஃபைனல், அந்த டோனுக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, ஆனா வந்து
எப்படி சொல்றது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பழைய லாங்குவேஜ் பேசுவாங்கல்ல, லைக் எப்படி சொல்றது, அந்த பியூர் தமிழ்ல பேசுவாங்கல்ல, அந்த இதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனி இதுதான் உங்க நிதர்சனம். அந்த டோன், அந்த பெயின் வாய்ஸுக்கும் சரி, மாதிரி வாய்ஸுக்கும் சரி, ரெண்டு பேருமே ஒரு முழு அர்த்தத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மற்ற லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணாம ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதனால அந்த ஃப்ளோ வரலனாலும் அந்த டோனுக்கு கொண்டு வந்துடுறாங்க, அவ்வளோதான். சரி ஓகே, இது அப்படியே பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணி அப்படியே கொண்டு வந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இப்போயே நல்லா தான் இருக்குது, ஏன்னா இப்போயே எல்லோரும் பார்க்குறாங்க. வர சொல்கிற அளவுலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அந்த வாய்ஸ் கேக்குறவங்க மட்டும் பொம்மை படம் பாக்குற மாதிரி ஃபீலா இருக்கு. உண்மையாலுமே அது ஏன் தெரியல எனக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப காரா வாய்ஸ் எப்படி இருந்துச்சு, அதுவும் இந்த ட்ரைலர்ல தான். இரு இரு இரு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப காரா தான் ஸ்டார்ட் பண்ணா ட்ரைலர. ஆனா இப்ப என்னடா வித்தியாசமா கொண்டு வந்தீங்க, ஒருவேளை இப்ப விக்ஸ் மிட்டாய் போட்டு வந்துட்டானோ? ஆமா, தொண்டை கரகரப்பு இப்ப போட்டு மாத்தி சரி ஏடாடி அது தெரியலடா, ஒருவேளை வேற வேணா வயசா இருக்கும். அவனே தான்டா. ஆனா என்ன, இல்ல நீ வேற எதுலயோ பேசி இதுல பேசினா கூட எனக்கு என்னமோ பெயின் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. அது டோன் செமையா இருக்கு. அது மாதரா வாய்ஸ் வந்து பெயினை விட, அது கடைசியில சொல்லலாம், கடையில சொல்லலாம். இரவு வாய்ஸ் காமிக்கல பாடுறேன் ஒர்த்து. அதிகமா பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒபிட்டோ வாய்ஸ் பண்ணியிருக்காங்க, அது இன்னும் என்னால் முழுசாக பார்த்தா தான் எப்படி என்னன்னு எனக்கு தெரில. அது என்ன சொல்கிறதுன்னு தெரில, பட் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. அப்புறம் இட்டாச்சி வாய்ஸ் இதில் வந்த மாதிரி ஒருத்தவங்க பேசினாங்க, அது இட்டாச்சி பேசினானா இல்லை ஒபிட்டோ பேசினாலா மதுரா பேசினானா ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே. ஏன்னா மூணு பேர் வாய்ஸும் கிட்டத்தட்ட தமிழில் ஒரே மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா யோசிச்சு என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெயின் வாய்ஸ்க்கு வந்து 100% கொடுத்துருவேன். ஏன்னா வந்து வழி நான் உங்களுக்கு புரிய வைக்க அந்த 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 இது வந்து செம்மையாக இருந்துச்சு. லைக் ஷின்ரா டென்சே அந்த டோனில் அப்படியே மேட்ச் ஆச்சு 100%. அண்ட் ஒபிட்டோ வந்து இந்த மெத்தோ மெத்தோ அப்படின்னு கத்துவான் பார்த்தியா, ரின்ன கொண்டதுக்கப்புறம் அந்த ஃபீல் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் டைலாக் வந்து லைக் என்ன வெண்டன் வாய்ஸ் கேட்குற மாதிரி கரெக்டு தான், ஒரு வாய்ஸ் தான். அவங்களுக்காக தான் புது ஆர்டிஸ்ட்டை எடுத்திருப்பாங்க. ஆமாம், இன்னொன்று சொல்லப்போனால் சில கேரக்டர்ஸ் இப்போ வர்றதுனால புது ஆர்டிஸ்ட் எடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் என்ன திரும்ப பண்ணிருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஒரே ஆள் ரெண்டு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தான் மாற்றி மாற்றி வந்திருக்குது. மற்றபடி இப்போ ஒபிட்டோ இட்டாச்சி கூட யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க, அது புது ஆளாக தான் இருப்பாங்க. இட்டாச்சி பெயின்னு மாதிரா இவங்க மாதிரி பெரிய பெரிய கையோட வாய்ஸ் தான் யோசிச்சு பாறான் எப்படி இருக்குன்னு. இல்ல இல்ல, இப்ப நான் காட்டவே இல்லடா ட்ரைலர்ல, ஜிராயா வாய்ஸும் காமிக்கல. சரி அதை விடு, எனக்கு பிடிச்சிருக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெயின், செகண்ட் ஒபிட்டோ வாய்ஸ் சிங்கா இருந்துச்சு ஒரு 90% 80%. கையோட வாய்ஸ் கிளாசிக்ல காட்டியிருக்காங்க, நம்ம சொல்லாத அதை விடு. அது இருக்கு. மூணாவதா வந்து மாதரா வாய்ஸ், மாதரா வாய்ஸ் நல்லதான் இருக்கு, ஒரு 80% என்ன பொறுத்த வரைக்கும். அது மதுரா வாய்ஸானே தெரியலடா, இதுதான் இனிமே உங்க நிதர்சனம் அப்படின்னு யாரா பேசுவா அந்த தமிழ்ல? பழைய தமிழ்ல கன்ஃபார்ம் மதுராவா தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ரியாலிட்டியே தான் அப்படி சொல்லிட்டாங்களோ இருக்கலாம். அப்பா அதை விடுற, நான் அது சொல்லலடா. இப்ப இது யார் வரும் எனக்கு, நாலாவது பிளேஸ்ல வந்து ஹினாட்டா வாய்ஸ். இது சிக்கமாறு, சிக்கமார் வாய்ஸ் செம்மையா இருந்துச்சு, இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படியே அந்த கிளாசிக்ல இருந்து அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹீடான் வாய்ஸ் இருந்துச்சு, ஹீடான் வாய்ஸ் எதுவுமே இல்ல, ஹினாட்டா வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. ஹினாட்டா வாய்ஸ் சாக்குரா எனக்கு பிடிக்காத வாய்ஸ் அப்படின்னா அது வந்து ஈனோ தான். சென்ஸ் சாக்குரா என்னடா பேசுனா, சாக்குரா சும்மா கத்துறது தானே. அந்த டோன்ஸ், நான் அந்த டோனை தான் மென்ஷன் பண்றேன், ஜாப்பனீஸ்க்கும் தமிழுக்கும் அந்த டோன் சிங்க் ஆகுதா. ஹீரோட வாய்ஸ் சென்ஸ் ஈரீரே, ஹீரோட வாய்ஸ் கிளாசிக்ல நல்லா இருக்கும். இது என்னோ வித்தியாசமா எனக்கு தோணுது, தெரியல எனக்கு வந்து. ஓகே, காரா வாய்ஸ் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் பாரு, அது எப்படி இருந்துச்சு? காரா வாய்ஸ் ஸ்டார்டிங்ல நல்லா கொடுத்தாங்க,
நடுவுல மட்டும் எப்படி வாய்ஸ் மாறுனுச்சுன்னு தெரியல. ட்ரைலர்லயே எப்படி மாறுதுன்னா எபிசோட்ஸ்ல எப்படி வரும். ஓகே, காரா வாய்ஸ் வந்து அந்த ஜாப்பனீஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் அந்த டோன் கரெக்டாக ரொம்ப நேரம் அப்படி பண்ணிட்டு இருக்கலாம், தொண்டை கரக்கரன்னு இருக்கும். ஒரு நாள் தண்ணி குஷ்டம் வந்து திருப்பி பண்ணுறப்ப வாய்ஸ் மாறி இருக்கும்போது எனக்கு தோணுது. ஒரு டோட்டலாக எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர், தமிழ் டப் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? அது எப்படி சொல்கிறது, சொல்கிறேன் டிசப்பாயின்மெண்ட் தான் கொஞ்சம். ஏன்னா இது யார் யாரோட வாய்ஸ்ன்னு தெரியல, இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒபிடோக்கு ரெண்டு வாய்ஸ் வரும், அதனால் அவனெல்லாம் எப்படி அவன் அது எப்படி எதிர்பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. அதுதான் தெரியல, அந்த தெய்வீர சிம்பாய் அது எப்படி மாத்த போறாங்கன்னு தெரியல. நல்லா யோசிச்சு பார்த்தனா இட்டாச்சிக்கெல்லாம் ஒரே வாய்ஸ் தான். அவன் சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் அவனுக்கு ஒரே வாய்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆமா, நீ சொல்ல மாதிரி ஞாபகம் இருக்கு. மொத்தம் ஒபிடோக்கு, சாரி ஸ்பாய்லர் அலர்ட், மொத்தம் மாதராக்கு மூணு வாய்ஸ் இருக்கு. ஒன்று நார்மல் ஒபிடோ வாய்ஸ் கொடுக்கணும், இன்னொன்று டோபி வாய்ஸ், இன்னொன்று மாதரா வாய்ஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதரா வாய்ஸ் யூஸ், அதாவது நம்ம டோபி வாய்ஸ் இருக்கு இல்லையா, சாரி ஒபிடோ வாய்ஸ் இருக்கு இல்லையா, அவரே வந்து ரெண்டுத்துக்கும் பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன். லைக் அப்போ வாய்ஸ் எதை கொடுக்கு, யாரை கொடுப்பீங்க? இல்லை, இப்போது ஒரு ஒரு ஆள் தனித்தனியாக கொடுத்தா வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு தெரியுமில, அதுக்கு சொல்லுங்கள். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் பிரச்சனை கிடையாதுரா. என்ன ஏன் சொல்கிறது தெரியுமா, டோபி ஒரு மாதிரி பேசுவான், ஒபிடோ ஒரு மாதிரி பேசுவான், ஒபிடோ மதுரவா பேசினா வேறு மாதிரி பேசுவான். அதுதான் அந்த வாய்ஸ் கரெக்டாக பண்ணிடுவாங்களான்ட்டு தான் அது இதாக இருக்குது. இது அந்த டோபி வந்து கிறுக்குத்தனமாக இருக்குது, அதாவது ஒபிடோவோட சின்ன வயசை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் அது. அவன் எப்படி விளையாட்டுத்தனமாக இருப்பான், அதுதான் டோபி. அவனை மறைக்க ட்ரை பண்ணி அவன் கியாமியா கியாமான்னு கத்திட்டு இருப்பான். ஒபிடோ வந்து அந்த கியாமியா சவுண்டு வருதுல்ல, கிங் கிங்னு, அந்த சவுண்ட் கூட ஒரு பேஸ் வாய்ஸ் கலந்துருக்கும். இல்லை, அது இந்த இட்டாச்சி கொண்டதுக்கப்புறம் ஒரு டைலாக் வரும்ல, இனது எனக்கு மொத்தமாக எல்லாத்தோட வாய்ஸ்லேயும் ஈனோ வாய்ஸும் சாஸ்கே வாய்ஸும் எனக்கு பிடிக்கல, மாற்றிட்டானுங்க ஒரு மாதிரி இருக்குது. ஈனோ வாய்ஸ் மாற்றுறது ஏன்னு தான் தெரில, ஒரு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் நிறைய பேர் வாய்ஸஸ் வந்திருக்கும், நிறைய பேர் ஜிராய வாய்ஸ்லாம் நல்லாயிருக்கும். கிளாசிக்கில் பார்த்தாலே ஜிராய வாய்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆளுக்கு ஏற்ற கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி அவன் நல்லா காமெடி பண்ணிகிட்டே இருப்பான் எப்போ பார்த்தா. ஸோ எனக்கு என்னென்னு தோணுது அப்படின்னா, வாய்ஸ் நல்லாவே இல்லை. ட்ரெய்லர் மொத்தம் ஆக மொத்தத்தில் எப்படி இருக்குது, சொன்னாடே வயசு எப்படி இருந்துச்சு? ஏ அதெல்லாம் எனக்கு விட்றா, இப்போ பத்துக்கு எத்தனை மார்க்கடா போடுவேன், மார்க் போடுற அளவுக்குலாம் நம்ம இன்னும் வரலப்பா. எனக்கு வந்து எனக்கு நான் எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு, ரெண்டு வயசு தவிர எட்டு போடுவேன், அவ்வளோதான். செம்மையாக இருக்குது அண்டு எதிர்பார்ப்போம். தமிழ்லையும் வேற லெவலில் வந்துச்சுன்னா இந்த ட்ரெய்லரில் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்து ரேட்டிங்லாம் போடவே கூடாது. அவன் எப்படி தான் ஏஎம்பி பண்ணலாம், விஎஃப்எக்ஸ் இஎஃப்எக்ஸ் என்னன்னா அட்வான்ஸான, இல்லை சொல்கிறீங்களே அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு வீடியோ எடிட் பண்ணி போட்டால் கூட நீங்கள் ட்ரெய்லரை பார்க்கக்கூடாது, அழகாக வாய்ஸை தான் பார்க்கணும். ஏன்னா இது டப் பண்ணுறாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். அது நீங்கள் வாய்ஸை மட்டும் முன்னாடி எடுத்துக்கோ, ஜாப்பனீஸில் இங்கிலீஷில் பார்த்தவங்களுக்கு இது வந்து அந்த வாய்ஸை தான் பார்ப்பாங்க. பட் தமிழ்ல சில பேர் கேட்பாங்க, நீங்களா எடுத்த உடனே இங்கிலீஷ்ல தான் பாத்துட்டீங்களா அப்படி இப்படின்னு கிளம்பி வருவாங்க. எனக்குமே தமிழ் பண்ணலாம், பண்ணுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா வந்து எல்லாரும் பார்க்கணும், எல்லாம் ஆமா கரெக்ட், அதை எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா பார்க்க டாக்ஸிக்கா, அப்படி எப்படி சொல்றது, தமிழ் தமிழ்ல பார்த்தாலே அவன் வந்து குற்றவாளி, இல்ல ஒரு குற்றவாளி நிலைமையில அவங்க ட்ரீட் பண்றாங்க. எனக்கு அதான் பிடிக்கல. தமிழ்ல பார்த்தா என்ன காரணம், என்ன தெரியுமா, அது அவங்களை அப்படி ட்ரீட் பண்ண, நான் இன்னொன்று அவங்களுக்கு ஹேட் பண்ணுறதா சொல்லலை, அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோதான். அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு மற்றவங்களை நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாங்க. சரி அதை விட நான் அதை சொல்லலை, அதனாலேயே மிஸ்கன்செப்ஷன் வேற. ஆனால் வந்து தமிழில் பார்க்கறதே வந்து ஒரு குற்றம் மாதிரி பேசுகிறானுங்கள சில பேர். நருட்டோ பார்த்ததுல எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நருட்டோவில் யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நருட்டோ பார்க்குறோன்னே டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. எனக்கு அதான் புரியல, நருட்டோவில் வந்து நான் அவ்வளோ ஒரு வாழ்க்கைக்கான இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், அது கற்றுக்கிட்டேன், இது கற்று சொல்கிறானுங்க, சொல்கிறது கரெக்டு தான். அந்த மாதிரி இருக்குது. இப்போ நருட்டோலேயே நருட்டோ வந்து எல்லாருமே ஒதுக்கி வைப்பானுங்க, ஒரு தனியாக ஒதுக்கி வைப்பாங்க. ஸோ நருட்டோ பார்க்குறவங்க கன்ஃபார்மாக அதுலேருந்து சம்திங் ஒன்று லேர்ன் பண்ணி இருக்கணும். ஆனால் அதை லேர்ன் பண்ண பிறகும் தமிழில் பார்க்குறவன் வந்து ஒரு குற்றவாளி மாதிரி ஒதுக்கி வைக்கிறது, என்னடா தமிழில் பார்க்குற, என்னடா தமிழ் ஃபேன்ஸு கன்னிஸ் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, அதான் புரியல. சரி ஓகே, ட்ரெய்லர் நல்லா இருக்குது,
தமிழ் டப்பு வரவோ நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்தா வந்தா எப்படி இருக்கு எப்போ வருது எல்லாத்தையும் நாங்கள் குடிச்சிட்டு அப்டேட் பண்ணுவாங்க. நாங்கள் அதில் ஏதாவது இம்பார்ட்டண்டான இதெல்லாம் எடுத்து இதில் இன்னும் நிறைய மறுச்சு பார்க்கல பார்த்தியா. ஆஷ்ராமாவோட வாய்ஸ் வரல, டோபிராமா வாய்ஸ் வரல, இதெல்லாம் மிஸ் ஆனிச்சு. அப்புறம் ஹாக்ராமாவோட வாய்ஸ் இன்னும் வரல, அப்போ காவியா வாய்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம். குறைமையாக இதெல்லாம் எப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி சொல்கிறது, வெறும் அந்த பெயினாக இருக்கு இருக்குல்ல அதோட கொண்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டே, நம்ம மிஸ் ஆனதை பற்றி பேசணும்ல, எதெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன வராத மாதிரி மிஸ் ஆனிச்சு? எனக்கு வந்து ஏகப்பட்டது இருக்குடா. சரி, எப்படி சொல்கிறது, எனக்கு யாரை மிஸ் பண்ண மாதிரி தோணுது அப்படின்னா, எல்லா மெயின் கேரக்டர்ஸ் காமிச்சிட்டாங்க. இட்டாச்சி வாய்ஸ் வரல, ஒருவேளை ஸ்டார்டிங்ல வந்தது அவங்க வாய்ஸ் இருக்கு, கிளாசிக்லயே காட்டிட்டாங்க. அதனால அது பிடிக்கல, டார்க் டோன்ல போட்டு கேவல பண்ணிட்டாங்க. ஃபுகாக்கு வாய்ஸ் காட்டல, ஃபுகாக்குலாம் பயங்கரமா கட்டிருப்பானுங்க. சரி போதும், 20 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ணிடுவோம்.